திரைப்பட இயக்குனர் திரு எழில் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார். இரண்டாவது பிரதியை நம்ம ஹீரோ இப்பொழுது கலைஞரின் பேனா சிடி வெளியீடு ஷார்ட் பிலிம் திரு நக்கீரன் கோபால் அவர்கள் வெளியிட திரு வேலு தங்கம் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார். மேடையில் ஒரு அற்புதமான ஒரு குழு, அத்தனை பேரும் சாதனையாளர்கள். ஆனால் இங்கு ஒரு நண்பர்கள் போல ஒருத்தரோட ஒருத்தர் சேர்ந்து அழகா இந்த ஒரு குடும்பத்தை வெளியிடுறது வந்து மகிழ்ச்சியான ஒரு விஷயம். ஒரு அற்புதமான ஒரு விஷயம். அது சார்ந்த மிகச்சிறந்த மனிதர்கள், அற்புதமான மனிதர்கள் எல்லாம் இந்த விழாவுக்கு நடுவர்களாகவும் தலைவர்களாகவும் அழைத்திருப்பது மிகவும் சந்தோஷத்தை தருகிறது. போனா ஒரு கேள்விக்குரியும் சகலகலாவோட அனுபவம் கொடுத்த எஸ்பிஎம் சார் அவர்களுக்கும் ஒரு பத்திரிகை ஆசிரியர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக இருக்கக்கூடிய நக்கீரன் சார் அவர்களுக்கும் மற்றும் மக்கள் குரல் ஐயா அவர்களுக்கும் அசோக் மேத்தா அவர்களுக்கும் மேடையில் உட்கார்ந்திருக்கும் குருநாதருக்கு குருநாதர் எழுத்தாளர் சங்க தலைவர் பாக்யராஜ் அவர்களுக்கும் எழுத்தாளர்கள் அப்படின்னு சொல்லும்போது இங்கே நம்ம வந்து திரைக்கதை எழுத்தாளர் அப்படிங்கிற பாக்யராஜ் சாரை பற்றி கொஞ்சம் பேசலாம். ஏன்னா அவர் வந்து நான் ப்ளஸ் டூ படிச்சுட்டு இருக்கப்ப டென்த்து படிச்சுட்டு இருக்கப்ப வந்து மௌன கீதங்கள் அப்படிங்கிற ஒரு பாட்டோட திரைக்கதையை வந்து விகடனில் சார் எழுதிட்டிருந்தார். அப்போ சினிமானா என்ன திரைக்கதைனா என்ன எதுவுமே தெரியாத ஒரு காலகட்டத்தில் ஒரு மனிதர் வந்து ஒரு படத்தோட கதையை புத்தகமாக எழுதுறார். எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியம். கதை தெரிஞ்சு போனாலே பெரிய பிரச்சனை ஏற்படுற இந்த காலகட்டத்தில் ஒரு மொத்த கதையுமே திரைக்கதையாக எழுதிடுறாரு. இதை படித்த பிறகு எப்படி சுவாரஸ்யம் இருக்கும் படம் பார்க்குறவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி. அப்போ நான் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிச்சுருக்கிறதுனால எனக்கு அந்த அளவுக்கு இது தெரியாது. எங்கள் சித்தப்பாவுக்கு வந்து எங்கள் வீட்டு வேலைக்காரம்மா அவங்கக்கிட்டலாம் உட்காந்து எப்படி இது ஒரு கதையை படித்து எழுதிட்டால் அதுக்கப்புறம் எப்படி தடத்துக்கு படுத்துன்னு வரும் இந்த மாதிரி நிறைய அந்த அந்த திரைக்கதையை பற்றியே நிறைய பேச்சுவார்த்தை நான் பண்ணிகிட்டே இருக்கோம் இப்போ. ஏன்னா இப்போ நிறைய படங்கள் வாகரேசரோட பீக்கில் இருக்கிற ஒரு பொழுது அது. அந்த நேரத்தில் அந்த திரைக்கதை வந்து வீடுகளில் வந்துகிட்டு இருக்கு. ஸோ என்னையும் அறியாமல் அந்த சினிமாவுக்கு வர்றதுக்கு அந்த திரைக்கதை மிக முக்கியமாக இருந்துச்சு. ஸோ இவங்கெல்லாம் சொல்கிறத வச்சு அந்த புத்தகம் அதை மேடம் வீட்டுக்கு ரெகுலராக வரும். அப்போவே அந்த திரைக்கதையை நான் படிச்சுட்டு இருப்பேன். அப்போ மாறுபட்ட கருத்து எல்லோரும் சொல்லுவாங்க இது படமாக எழுதினா இது எப்படி படமாக எடுக்க முடியும் அப்படின்னு. அப்போ சினிமாவோட புரிதல் வந்து எங்கள் வீட்டு வேலைக்காரம்மாவுக்கும் அமராவதிங்கிற வேலைக்காரம்மாவுக்கும் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆனால் ரொம்ப எல்லா படத்தையும் பார்த்து வந்து அவங்க தான் வந்து கருத்து சொல்லிட்டு இருக்காங்க. சித்தப்பா கூட உட்காந்து பேசிட்டு இருக்காங்க இது எப்படி எப்படி இருக்கும் இதை எப்படி பண்ண முடியும் என்ன அந்த பொண்ணு இவ்வளோ மோசமாக இருக்குது. அந்த வடிவேல் கூட ஒரு படத்தில் அந்த ஆட்டோ விட்டு இறங்கி போட்டுருவாங்க சீரியல் பார்த்துட்டு. ஸோ அந்த மாதிரி வந்து அந்த கதையை பற்றி பேசி 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 நிறைய பேர் பேச ஆரம்பித்தாங்க அந்த கதையை பற்றி. ஸோ அது அந்த அளவுக்கு மனிதர்கள் போய் ரீச் ஆகிருக்கு அந்த திரைக்கதை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு ஆரம்ப காலகட்டத்தில். இப்போ அது சாதாரண விஷயமாக இருந்தாலும் நான் ப்ளஸ் ஒன் படிக்கிறப்போ அது மிகப்பெரிய ஒரு விஷயம்.
அது ஈஸியான விஷயமும் கிடையாது. ரொம்ப தைரியம் வேணாது. அதை வந்து திரைக்கதையை வந்து புத்தகமாக அது தொடராக வெளியிடுறதுக்கு ஒரு 40-45 வாரத்துக்கு தொடராக வெளியிடுறதுக்கு வந்து மிகப்பெரிய தைரியமும் வேணும். ஒரு மிக கான்ஃபிடென்ட் இருந்தால் தான் அதை வந்து திரைக்கதையை கொண்டு வர முடியும். அதை படிச்சுட்டு அதுக்கப்புறம் தேட்டரில் படம் ரிலீஸ் ஆகுது, நாங்கள் எல்லாருமே போகிறோம் படத்துக்கு, ஒரு குடும்பத்தோடு போகிறோம், வந்து வேலைக்காரமாக எல்லாருமே போகிறோம், படம் பார்க்குறோம், சித்தப்பாவும் வராது. படத்தை பார்த்து படித்த கதையெல்லாம் மறந்துடுது. இப்போ கேரக்டராக நம்ம உள்ளே போய் ஒன்று ஒன்றையும் பார்க்குறோம். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, இது இப்படி வருது படம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எங்கள் வீட்டு வேலைக்காரம்மா எங்கள் சித்தப்பாலாம் ரொம்பவும் சிலாகிட்டு பேசிகிட்டே வராங்க. அப்போ எங்கள் சித்தப்பா சொல்கிறாரு, அந்த சரித்த கேரக்டர் மேலே வந்து ஒரு பரிதாபம் இருக்கும், அவங்கள எந்த வகையிலையுமே வந்து அதை வந்து ஒன்றும் பண்ண முடியாது. பாக்யராஜர் வந்து ஒரு அடங்கி தான் போயிட்டு இருப்பார், பிகினிங்லேருந்து அடங்கி போயிட்டே இருப்பார். ஒரு கட்டத்தில் ஏதோ ஒரு விஷயம் சொல்லும்போது விடுவார், ஒரு அரட்டப்பான்னு விடுவார். அப்போ அந்த தேட்டரை இருந்துச்சு கைத்தட்டும். அது வரைக்கும் எல்லா கேரக்டரும் அந்த சரிதா மேலே வந்து பரிதாபம் காட்டினவங்க, ஒரு அறையில் அந்த தேட்டர் மாறும். அதான் எங்கள் சித்தப்பா சொன்னது பார்த்தியா, அந்த ஒரு அறை, ஒரு மனுஷன் எவ்வளோ நேரம் பாடுபட்டு ஒரு அறை அடிச்சா தேட்டர் கிளாப்ஸ் அடிக்கணும்னு பண்ணியிருக்காரு பார் அப்படின்னு சொன்னாரு. அது எனக்கு வந்து அந்த சின்ன வயசில் எனக்கு புரியல, அதுதான் வந்து பிளே அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஸோ அந்த மாதிரி ஒரு மனநிலையை சார் இந்த படத்தில் உருவாக்கின்றாரு. அது ஒரு இன்னசென்டான டைமில் நம்ம அதை படம் பார்க்குறது எனக்கு ரொம்ப அந்த மனசில் ரொம்ப பதிஞ்சு இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு இயக்குநர்கள்லாம் நம்ம இண்டஸ்ட்ரியில் இருக்கிறது வந்து நமக்கு கொஞ்சம் பெரிய பெருமையாக இருக்குது. இந்த வழியில் வந்த ராஜா செல்லமுத்து அவர்கள் இவரோட ப்ரொஃபஷனல் நிறைய விஷயங்கள் கடந்து வந்திருக்கிறாரு, நிறையா இன்ஸ்டியூட் படிச்சுட்டு வந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் 2000 கதைகள் இருந்த இயக்குனர் இருந்த இப்போ கதையே கிடையாது. நீங்கள் டைரக்ஷன் பண்ணிங்கன்னா எங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன் நான். ஸோ நிறையா கதைகள் படித்தேன். அதில் ஒன்று வந்து இந்த எஃப்எம்ல இருக்கிற ஒரு பெண்ணை வந்து ஒரு காதலிக்கிற மாதிரி சொல்லிடு, ஒரு பையன் காதலிப்பான், அதில் வந்து விளைவுகளை ரொம்ப அழகாக ஒரு ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். திரும்பவும் கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் வந்து சினிமாவுக்கு வந்தீங்கன்னா எங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம். இவ்வளோ வந்து ஒரு விஷயங்களை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து எழுத்தாளராக இருக்கிறது சந்தோஷம் தான். ஏன்னா இவ்வளோ கதைகள் வந்து யாரும் எழுத முடியாது, அதுவும் சிறப்பாக எழுத முடியாது. 2000 கதைகள் அப்படிங்கிறப்ப நிறைய நம்மளை மீறி எழுத வந்துடும். ஒரு 4-5 கதைகள் படித்தா கூட அதுக்கு டைம் இல்லாதனால கொஞ்சம் தான் படித்தேன் நான். பட் அதுவே வந்து ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக சினிமாத்துறைக்கும் வரணும், நீங்கள் மிகப்பெரிய இயக்குனர் ஆகணும்னு இந்த கணத்தில் உங்களை வந்து வாழ்த்துறேன். இந்த புத்தகம் வந்து ரொம்ப அருமையான புத்தகம். இந்த புத்தகம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும். ராஜா செல்லமுத்து அவர்கள் மிகப்பெரிய இயக்குனர் ஆகணும்னு வாழ்த்தி இந்த விழாவுக்கு அனைத்து அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி வணக்கம். எங்களின் முன்னோடி ஆசிரியர் முத்துக்குமார் அவர்களே, பண்பின் சிகரம், நீங்கள் கவனிச்சிருப்பீங்களா என்னன்னு தெரியாது. டேரக்டர் லேட் ஆகிட்டார், நாங்கள் எல்லோரும் முன்னாடி உட்கார வச்சுட்டாங்க. நான் எஸ்வி முத்துராமன் ஐயா சொல்கிறேன். அப்போ வந்துட்டார், ராம்ஜி அண்ணன் போய் கூப்பிட சொல்கிறாரு, இங்கே வந்துட்டார். நீங்கள் இந்த வயசையும் நம்ம கற்றுக்கிட்டே இருக்கணுங்கிறதுக்கு அது ஒரு பாடம். அவர் மேடைக்கு வரல, ஏன்னா இங்கே ஒருத்தர் பேசிகிட்ருக்கார். பேசிகிட்டு இருக்கும்போது அவர் மேடைக்கு வர மாட்டேன்ட்டார், அங்கே உட்காந்துட்டாங்க. பேசி முடித்த உடனே முடித்தாச்சா அப்படின்னு கேட்டு, அதுக்கப்புறம் இல்லைன்னே முடித்தாச்சு அப்படின்னு தலைவரும் ராம்ஜி அண்ணன் போய் சொல்லி அதுக்கப்புறம் வந்து உட்கார். இதுதான் மூத்தூர்னா மூத்தூர். இது இப்போ நம்ம எதிர்பார்க்க முடியாது நம்ம பிள்ளைகளுக்கு. ஏன்னா செல்லு வந்து காலி பண்ணிடுச்சு எல்லாத்தையும். ஏன்னா எவ்வளோ நாள் வந்துட்டு போவோம், செல்லை பார்த்துட்ருக்குங்க. அருமை ஐயா இயக்குனர் எஸ்வி முத்துராமன் அவர்களே, எங்கள் அருமை அண்ணன், இந்திய அளவில் கதாசிரியருக்கு தனி இடம் பிடித்து கம்பீரமாக நின்ற எங்கள் அருமை தோழர் பாக்யராஜன் அவர்களே, எங்களின் முன்னோடி ராம்ஜி அண்ணன் அவர்களே, எனக்கு முன்னால் பேசுகின்ற எழில் சேது, சாரி உதயன் ராமன், எங்கள் வானதி, அவரும் எங்களுக்கு முன்னோடி. அவங்க போட்ட ரோட்டில் தான் நாங்கள் பின்னாடி, நாங்கள் பதிப்பகத்தில் வரோம்.
அவர் அமைதியாக முன்னாடி உட்காந்துருக்கார் ராமண்ணன். தொகுத்து வழங்கும் தொகுப்பாளினி, அதை விட இந்த வரவேற்புரை ஆக்கினார் இவர். மொத்த பேசி எடுத்தீங்கன்னா அவரே ஒரு மணி நேரம் பேசியிருப்பார். ஆனால் எஸ் மித்ராவும் மெனக்கிட்டுருக்காரு. அவர் அண்ணன் வல்லேன்னா அவர் வருத்தப்பட்டுருப்பார். ஏன்னா 75 படத்தையும் எழுதிட்டு வர்றது அது அப்படி கோர்வையா. உண்மையிலே பாராட்டணும். அது மெனக்கடல், அதுதான் ஒரு இதுக்கு மெனக்கடல் இருக்குல்ல. இப்போ பார்த்தீங்கன்னா குறும்படம், கலைஞராக ஒருத்தர் நடிக்கிறாரு, அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அவரை காணும், என்னென்ன ட்ரெஸ் பண்ணிட்டு வராங்க. அப்போ தான் அப்படியே கலைஞராக கவனி வந்தார். மெனக்கடல், அதாவது ஒரு நிகழ்ச்சியை ஏனோ தானோ பண்ணாமல் அதுக்குன்னு எனக்கு ராம்ஜி அண்ணன், நான் ஒரு மனுஷன்ட்டு எனக்கு ஒரு 20 தடவை ஃபோன் பண்ணிப்பார், அண்ணன் வண்டிகளா, அவர் எனக்கு அண்ணனா, சரி எனக்கு நான் அண்ணனா, அவர் வண்டிகளா. இப்பயும் பாருங்க 10 தடவை சொல்லிப்பார், நெத்திக்கன் அண்ணன், நெத்திக்கன் ஏன் கூட்டு இல்லை அண்ணே. இது இது இதுக்கு தான் அந்த மெனக்கடல். இப்போ 2000 கதை எழுதிட்டாருன்னு நம்ம ராஜா தலை வயசு என்ன இருக்கும் அப்போ யோசித்தேன். வயசு என்ன இருக்கும், இது எந்த வயசுலேருந்து எழுத ஆரம்பித்தார், 2000 கதைகள் இருக்காரு, பார்த்தா சின்ன பிள்ளை மாதிரி இருக்காரு. பாரதிராஜானத்தை பார்த்துருவேன், இனி அவர் தான் அவர்கிட்ட கூட்டு போனார் வெளியே நின்று. அப்போ மரியாதை இவர் தானா, வேறு யாராவது எழுதி வச்சு அப்படிலாம் யோசித்தேன். ஆனால் அவர் நம்ம உதயம் ராம, 2 கதை. நான் கூட போனது வந்து நான் எழுதிட்டார் போலன்னு நினச்சேன். முத்துக்குமாரன்ட்டும் கேட்டேன், ஏன் 2000 எழுதினாரா, அவர் நாங்கள் படித்து எங்களுக்கு சொல்லுவாங்க. அப்படி ஒவ்வொரு கருத்தும் அவ்வளோ விஷயம் இருக்கும், அவர் உறுதி பண்ணிக்கிட்டேன். அவர் 2 கதையை சொல்லி, ஓ 2000 கதையும் நச்சுன்னு தான் இருக்காரு, வேலைக்காரன் தான். உண்மையிலே எழுதுறது ரொம்ப கஷ்டம். இப்போ வந்து எல்லாம் செல்லு வந்த பிறகுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய டிரைவர்ஸ் வந்திருப்பீங்க, யாரும் போச்சக்கூடாது. முன்னாடி நம்மளை வந்து டிரைவர்லாம் கொண்டு போய் விட்டுட்டு கொஞ்ச நேரம் தூங்குவாங்க தெரியுமா. இப்போ எப்படா இறக்கி விடன்னு பார்த்துட்டு செல் எடுத்துறாங்க. ஆக்சிடென்ட் ஏன் கூடுது, இந்த செல்லு படுத்துகிற பாடு. நான் உதாரணம் சொல்கிறேன், எல்லா டிரைவரையும் நான் தப்பாக சொல்கிறேன். செல்லு படுத்துகிற பாடு, இந்த செல்லு நம்மளை வதைக்கிற இந்த இந்த காலத்தில் கதை எழுதி அதுக்கு ஒரு குறும்படம் ஒன்று ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஒரு புத்தக வெளியீட்டில் இவ்வளோ பேரை கூட்டி வச்சதே பெரிய விஷயம். அது முதல்ல உங்களை எல்லோரையும் பாராட்டணும். ஏன்னா 50 பேர் அவ்வளோதான் புத்தகம் வெளியிடுவீங்க, நீ குண்டக்கு முண்டக்க நிறைய பேர் இருக்காங்க. காசு கொடுத்து கூட்டு வந்தீங்களா, இல்லை அன்பாக ஆக இவர் மனுஷங்களையும் பழகி வச்சுருக்காரு. இவர் கூட மனுஷங்களும் இருக்காங்க. ஏன்னா கலைஞர் பேனா எனக்கு வெளியிட்டு வெளியிட்டு வாங்குறதுக்காக தான் எனக்கு கூப்பிட்டாங்க. வெளியிடுறவர் வரல, எங்கள் அண்ணன் பூச்சேன்னு நான் அப்பயே சொன்னேன், பூச்சேன்னு வராது என்ன. ஏன்னா 24 நேரம் தலைவருடைய கண் அசைவை பார்த்துக்கிட்டே இருக்கிற ஆட்கள் எப்படி வருவார் அப்படின்னு யோசித்தேன். அவருக்கு வேறு வேலை வந்துச்சு. சரி நம்ம அதை வெளியிடுற, அதை பாருங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்குது பாருங்கள். பூச்சி என்ன இல்லாதனால நான் வெளியிடுறேன், கலைஞரின் பேனாவை வெளியிடுறேன். அதானே வாழ்க்கையில் சும்மா சாதாரண விஷயம் இல்லை. ஏங்க கலைஞரும் பேனா என்ன சாதாரண விஷயமா, நீங்கள் அவர் பேனா இல்லைன்னா நான் உங்கள் முன்னாடி இப்போ நின்றுக்க முடியாது, சத்தியமாக நின்றுக்க மாட்டேன். அப்பா வந்து 5 வயசில் பியூன், எங்கள் அப்பா அவர் நம்ம 5 6 படிக்கும்போது ஸ்கூலில் ஃபீஸ் கேட்பாங்க தெரியுமா. நான் ஒரு நகராட்சி ஸ்கூலில் படித்தேன், அங்கே ஃபீஸ் கிடையாது. அப்புறம் ஒரு ப்ரைவேட் ஸ்கூலு, ஒரு 30 கட்டணும் ஸ்கூலில் விடல. அம்மாட்ட வந்து சொல்கிறேன், அப்பாட்ட போய் வாங்கிட்டு வா,
அப்பா ஆஃபீஸ் வருஷம் நேரத்தை வாங்கிக்கிடான்ட்டாங்க. ஆஃபீஸ் போனேன், எங்கள் அப்பா நிறா 9 மணிக்கு போனால் வெளியே நின்றான்டார். ஒரு கார் வரும், ஒரு இன்ஜினியர் இறங்குவார். அப்பா ஐஎஸ்ல பியூனாக இருந்ததுனால இன்ஜினியர் இறங்குவார். ஏன்னா அப்பா தான் கதவு திறப்பாங்க. கதவு திறந்து அவர் பயில் சாப்பாடு கூட எல்லாத்தையும் அந்த உள்ளே இருந்தவர் அப்பாட்ட கொடுப்பாங்க. அப்பா அதை வாங்கிட்டு கதவை காட்டிட்டு பின்னாடி போங்க இறா அப்படின்னு போவார். அடுத்து இன்னொரு ஜீப் வரும், அப்பா தான் கதவை திறப்பாங்க. உள்ளேருந்து ஒருத்தர் இறங்குவார், அவர் சாப்பாடு கூட பயில் எல்லாம் கொடுப்பார், அதை வாங்கிட்டு போவாங்க இறா அப்படின்னு போவார். மூணாவது வந்தவர் கான்ட்ராக்டராக இருப்பார். நல்லா சொல்லணுன்னா எங்கள் தமிழ்ஜேக்காவுடைய அப்பா தங்கப்பாண்டியன் இருக்கார்ல, அவங்க வந்து அவங்க தான் கான்ட்ராக்டர். அப்போ எல்லாம் அப்பா வேமா போவாங்க. அண்ணே என் பையன் ஸ்கூலுக்கு 1 ரூபா கட்டணுமா, ஏதோ ஃபீஸு ஒரு 50 ரூபா கொடுண்ணே அப்படின்னு வாங்கிட்டு, டேய் 30 ரூபா கட்டிட்டு 20 ரூபா அம்மாட்ட கொடு ஓடு ஓடு அப்படின்னு அனுப்பிடுவார். 30 ரூபா கட்டிட்டு அம்மாட்ட 20 ரூபா கொடுத்துருவோம், அம்மா ஒரு 2 காசு கொடுக்கும், அப்பப்போ முறுக்கு வாங்கிக்காந்து. இது ஒரு காலம், நான் சொல்கிறது 70களில், 70க்கு முன்னாடி 65-70. 2010 எனக்கு வந்து பெரியார் விருது கொடுக்குறாங்க, தமிழக அரசு அறிவிக்குது. பெரியார் விருதுக்கு வந்து ஒரு உயரிய விருது. அப்போ அனௌன்ஸ் பண்ணோடனே எனக்கு ஒரு ஐஏஎஸ் அதிகாரி ஃபோன் பண்ணுறார், இது நாளைக்கு அதாவது ஜனவரி 15 கொடுக்கணும்னா முதல் நாள் 15 தான் எப்பயும் திருவள்ளூர் தினத்துலலாம் கொடுப்பாங்க. முத நாளே எனக்கு ஒரு அழைப்பு, ஒரு ஐஏஎஸ் அதிகாரி ஃபோன் பண்ணுறாரு, ஆனால் எப்போ நாளைக்கு எத்தனை மணிக்கு வந்து நான் கூப்பிட்டு போவேன், நான் தான் வருவேன், நீங்கள் வீட்டில் இருக்கேன், கொண்டு வந்து உங்களை அழைச்சிட்டு போய் வாங்கி அதாவது விருது வாங்கிட்டு உங்களை கொண்டு வந்து விடுறது ஒரு புரோட்டோக்கால் பெரியார் விருதுக்கு, எத்தனை மணிக்கு வரணேன்னு கேட்டார். ஆனால் நான் அதை சொல்கிறேன்னுட்டு நான் ஒன்று கலைஞருக்கு ஃபோன் பண்ணேன், என்னன்னாரு, இந்த ஒன்று உங்களை பார்க்க மாட்டேன் என்னன்னாரு, இல்லை நன்றி சொல்லதான் நான் வாங்கினார் போனேன், ரொம்ப நன்றிண்ணே சரி. ஏன்னா இந்த புரோட்டோக்கால் இருக்காமல ஏதோ ஐஏஎஸ் அதிகாரி வந்து கூப்பிட்டு போவாங்களாம், போய் விருது வாங்கிட்டு கொண்டு வீட்டில் விடுவாங்களாண்ணே. ஆமாம் என்னப்போ வேணாரு, எங்கள் அப்பாவை கூட்டு போய் சொல்லுங்கண்ணே என்னென்ன அவர் அப்படி பார்த்தாரு. அந்த பொத்தான் சைட்லேயே பொத்தான் வச்சுப்பார், நீங்கள் கோவலர் வீட்டில் கையில் ஒரு பொத்தான் இருக்கும் அப்படி அமுத்துனாரு. அமுத்துன உடனே தன்னாதன் வந்தார், கோபால் என்ன சொல்லுது செய்யுங்கிட்டார். என்னையா சொல்லி தொலைச்சேன், அதாவது இல்லையா ஐஏஎஸ் அதிகாரி வந்து கூட்டு போவாங்களா, எங்கள் அப்பாவை கூட்டு போய் சொல்லுனேன். யோ அது புரட்ட காலம் இல்லையா, அந்த அவர் அங்கே சொல்லிட்டாரு, நான் போய் மறுபடியும் சொல்லுவானே ஆ இது அடுத்த நாள் எங்கள் அப்பாட்ட, எப்பா நல்ல வேட்டு செட் எல்லாம் பட்டு வெட்டி பட்டு செட்டெலாம் கட்டிட்டு நீங்கள் முன்னாடி 3 மணிக்கு தான் ரெடியாகுங்க, ஒரு வண்டி வரும் கூட்டு போவோம் ஏ போடா ஆனார். இல்லை இப்போ ரெடி ஆகுன்னு எல்லோரும் போட்டு கெஞ்சி கெதறி அவர் ரெடி பண்ணி கூட எங்கள் அத்தானும் போனார். வாசலில் இருங்க, நாங்கள் எல்லாம் ஒளிஞ்சிருந்து பார்க்குறோம் எங்கள் ப்ரெஸ் வாசலில், ஒரு காரு சைரன் காரு, அதில் ஒருத்தர் இறங்குறாரு, எங்கள் அப்பா கதவை திறக்கிறாரு, இவர் உள்ளே உட்காந்து அது போகிறார். இது வந்து ஒரு பியூன் பையனாக இருந்து அந்த பியூனுக்கே அரசு காரு அரசு மரியாதையில் கூட்டு போகுதுன்னா யாரால, கலைஞரால். அதான் இந்த பேனா, இந்த பேனா எத்தனை வலுவானதுங்கிறதுக்கு அனுபவித்து சொல்கிறேன். பராசக்தி படத்தை மெயினாக எடுத்து இந்த குறும்படம் பண்ணியிருப்பார். ஒரு அந்த பராசக்தி படத்தில் நீங்கள் அவர் வசனம் எழுதலை, அத்தனை வசனம் எழுதிப்பார்ல, அது எல்லாத்தையும் நடைமுறைப்படுத்தின ஒரே எழுத்தாளன் அவர் தான். பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா பாருங்கள். விதவைக்கு மறுவாழ்வாதார், கை ரிக்ஷா, பிச்சைக்காரர் மறுவாழ்வு திட்டம், பெண்களுக்கு சொத்துரிமை, அந்த பிள்ளைகளுக்கு அந்த பெண்களுக்கு மாத சொல்லுதானே மாத, அது அதில் இருக்கிற வசனத்தில் எல்லாத்தையும் ஆட்சிக்கு வந்தவன் முதல் படத்தில் எழுதின வசனங்களை இருக்கான் நடைமுறைப்படுத்தின ஒரே வசனகர்த்தா அவர் தான். நீங்கள் 16 கொஞ்ச நேரம் நான் அந்த பேசிட்டு நான் அனுப்பிச்சேன், நிறைய தெரியாதவங்களும் பேச வேண்டியிருக்கு. அவர்
இப்ப இருக்கிற இந்த சூழலுக்கு ஏத்த மாதிரி தன்னுடைய 13 வயசுல ஒரு கடிதம் எழுதுறார். ஒரு புதினத்துக்கு அவர் வந்து முன்னுரை எழுதுறார். 13 வயசுல நல்லா நோட் பண்ணிக்கங்க. ஆனா இந்த சூழலுக்கு ஏத்த மாதிரி இருக்கும். நான் கூட வந்தவொடனே தமிழ்த்தாய் வாழ்த்து பண்ணாங்க, ரொம்ப கவனமா பார்த்தேன். திராவிட வருதாடா? வருது 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 வருது. நம்ம கலந்துக்கிட்டு உள்நாட்டு கலவரம் வந்து வேற திக்கல் வந்துச்சுன்னா அந்த புதினத்தில் நான் கொஞ்சம் வாட்ச் விட்டுறேன். அப்படியே இறங்கிறேன். அது வேற சொல் பேச்சு கேட்க மாட்டேங்குது. செல்லு சொல் பேச்சு கேட்க மாட்டேங்குது. தமிழ் வாழ்க்கை, தமிழர் வாழ்க்கை. முன்னுரை: அன்புடையீர். தற்கால திராவிட நாடு ஜாதி என்ற வலையில் சிக்கி திராவிடரது கலை நாகரிகம் எல்லாவற்றையும் சிற்சில மூட நம்பிக்கைகளால் இழந்து சொன்னது நாகரிகம் புதுசு செல்லு சரியான இது பிடிச்சிக்கணுமா? அது ரொட்டேட்டர் ஆகுது. இவர் ஆடா என்ன அப்படின்னா இருக்கு, வருது வருது. இப்ப வச்சுக்கிறேன். இந்நிலையில் இழந்து தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. இந்நிலையில் திராவிட நாட்டு மொழிகளாம் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், துளுவம் என்பனவற்றில் தலை சிறந்ததான தமிழை குலைக்க தற்காலத்தில் நடைபெறும் சூழ்ச்சிகள் பற்பல. நோட்டீஸ் பாயிண்ட், அதான் விஷயம். தமிழை குலைக்க தற்காலத்தில் நடைபெறும் சூழ்ச்சிகள் பற்பல. திராவிடர் வெளித்து கொள்ளும் காலம் நெருங்கிவிட்டது. பெரும்பாலான திராவிடர் வீடு கொண்டெழுந்து விட்டனர். நாட்டை காப்பாற்றவும் கலை நாகரிகத்தை காக்கவும் கச்சை கட்டிவிட்டனர். தற்கால திராவிட நாட்டில் திலகம், ஈரோட்டு ராமன் என்ற இணையற்ற தளபதியின் கீழ் திராவிடர் அணிவகுத்து நின்று ஆர்ப்பரிக்கின்றனர். இக்காலம் இங்கனம் இருக்க முற்கால திராவிட நாடு எங்கனம் இருந்தது என்பதை அறிவோம். வந்து 13 வயசுல அப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 80 வருஷம் முன்னாடி, 80-85 வருஷம் முன்னாடி ஒரு மனுஷன் இப்பைக்கு இந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி ஒருத்தர் எழுதியிருக்காருன்னா அந்த பேனா இன்னைக்கு நம்ம அந்த பேனாக்கு மாத்திரம் கோயில் கட்டணும். அதான் அவர் கோயிலை நம்ப மாட்டார். சாமியா பேனாவை வைக்கணும். அந்த பேனாவுக்கு ஒரு மகரம் சூட்டிய எனது அன்பு இளவல் ராஜா செல்லமுத்துக்கு வாழ்த்துக்கள், வணக்கங்கள், நன்றி.